வெல்கம் டு அவர் சேனல் இது உங்கள் ஷேர் பிக்னஸ் நம்ம எனக்கு இந்த வீடியோவில் ஒரு பெஸ்ட்டு லாங் டேர்ம் ஸ்டாக் தான் பார்க்கக்கூடாது இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா டூ டேஸ் தான் ரிசல்ட் இருக்குது ஸோ இந்த ரிசல்ட் அண்ட் பேக் பண்ணி கூட இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணலாம் இன்வெஸ்டர் நம்பி ப்ளீவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக்கு இந்த ஸ்டாக் என்ன செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் செக்டார் ஸ்டாக்கு மெட்டல் எந்த அளவுக்கு நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க இப்போ நவீன காலத்தில் ஸ்டீல் செக்டர் இல்லை ஒரு மெட்டல் செக்டார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை நோக்கி தான் போயிட்ருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு மெட்டலோட நீடு அதிகமாகிட்டுருக்கு ஸோ இந்த ஸ்டாக் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருந்தால் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு ட்ரெயினை மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அளவுக்கு நமக்கு மெட்டல் நீடு இருக்குது அதனால தான் இந்த ஸ்டாக்லாம் இப்போ நல்ல ஒரு ஹையாக போயிட்டுருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு பட்ஜெட்டை வச்சு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் போகக்கூடிய ஒரு ஸ்டாக்கு சரி வாங்க இந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒன் வீக்காக பாருங்க ஏழு பர்சன்ட் ப்ராஃபிட் கொடுக்கலாம் ஒன் மந்தா பத்து பர்சன்ஜ் த்ரீ மந்தா பதினோரு பர்சன்டோ சிக்ஸ் மந்தா பாருங்கள் பதினெட்டு பர்சன்டே கொடுத்துக்கோங்க ஸோ ஒரு சின்ன கரப்ஷன் தான் ஒரு சிக்ஸ் மந்தாக பார்த்திங்க அந்த ஸ்டாக் அவ்வளோவோ ஒரு இம்ப்ரூவ் இல்லை பன்னெண்டு பர்சன்ஜாக ப்ராஃபிட் கொடுத்துருங்க ஸோ சிக்ஸ் மந்த்தான் கம்பேர் பண்ணலாம் நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் பட் ஒன் இயராக பாருங்கள் நூறு பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டும் டூ இயராக நூற்றி எழுபத்தேழு பர்சன்ட் ப்ராஃபிட்டும் த்ரீ இயராக நூற்றி ஐம்பத்தேழு ஏழு பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டும் நல்ல ஒரு ஹை ரிட்டன்ஸ் தான் இன்வெஸ்டருக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்டாக்கு இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு ஹை ரிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை சரி இந்த ஸ்டாக்கோட கூட கோட்டர் சட்டையை கோட்ரு அலைஸ் பண்ணி பார்த்துடலாம் ஸ்டாக்கோட நேம் பார்த்தீங்கன்னா ஹிண்டால்கோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இந்த ஸ்டாக்கோட கோட்டான் கோட்டை ரிசல்ட்டை பார்த்துலாம் ப்ரீவியஸ் கோட்டரான் கோட்டை நாற்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தெட்டு கோடி நெட் சேல் பண்ணவங்க இந்த கோட்டான் கோட்டில் நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுபத்தஞ்சு கோடியாக அவங்க நெட் சேலை அதிகப்படுத்திருக்காங்க நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது பாருங்கள் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை தாங்க புக் பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸ் கோட்டான் கோட்டாக ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு கோடி ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க இந்த கோட்டான் கோட்டில் மூவாயிரத்தி நானூற்றி பதினேழு கோடியாக நெட் ப்ராஃபிட்டை அதிகப்படுத்திருக்காங்க ஸோ எந்தளவுக்கு ஒரு ஹை ப்ராஃபிட் உங்கள் புக் பண்ணிக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் ஃபண்டமெண்டாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக்கு சரி இந்த ஸ்டாக்கை நம்ம ஏன் பை பண்ணோம் இவங்க இந்த ஏன் பாசிட்டிவாக போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம் டிண்டால்கோ ஏன் பாசிட்டிவாக போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் க்ரைட்டீரியா அதாவது மேனேஜ் பண்ணுற திறமை வந்து ரொம்ப ஹையாக இருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியில் டிடிஎம் ஏனிங் பர் ஷேர் நல்ல க்ரோத் ஆயிருக்கு கோட்டான் கோட்ற சார் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டும் ஈரானியரே நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டும் புக் பண்ணியிருக்காங்க பட் இதில் என்னன்னு பார்த்திங்கன்னா ஃபோர் கோட்டான் கோட்டர் ரெவனியூவும் அதிகப்படுத்திருக்காங்க ப்ராஃபிட்டையும் அதிகப்படுத்திருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா உங்களோட மேனேஜ்மெண்ட் அதாவது ஒர்க் மேனேஜ்மெண்ட் அது எபிலிட்டி என்னன்னா தலைமை பண்பு வந்து ரொம்ப ஹையாக இருக்காங்க ஸோ ஆளுமை நல்லா இருந்தாங்க அந்த கம்பெனி மேலே போகும் ஏன்னா ஒரு கம்பெனியோட சிஇஓ அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க கரெக்டாக ஒரு செயின் லூப்பில் இருந்தால் மட்டும்தான் அந்த கம்பெனி நல்ல ஒரு ஹை ரிட்டன்ஸ்ஸாக புக் பண்ணும் ஸோ அந்த வகையில் இந்த ஸ்டாக் நல்லாயிருக்கு நெக்ஸ்ட்டு புக் வேல்யூ பாருங்க டூ இயராக இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க ஸோ அப்படின்னா என்ன கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்கு அதிகமான அமௌண்ட் ஒதுக்குறாங்க கம்பெனி டெவலப்மெண்ட் அக்கறை காமிக்கிறாங்க ஏன்னா ஒரு கம்பெனிங்கிறது நம்ம உடனே இல்லை நூறு வருஷம் நல்லா ஆயிரம் வருஷம் இருக்க ஒரு கம்பெனி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜீரோ பிளோமோட்டர் ப்ளஜில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க வருஷம் இந்த ஸ்டாக்ல அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க ஃபிஃப்டி டூ வீக்கு ஹையில் இந்த ஸ்டாக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ நெக்ஸ்ட் லெவலில் உடச்சிட்டு மேலே போயிட்டு இருக்கான் நெக்ஸ்ட்டு டிடிஎம் டிடிஎம்ஏ ஏனிங் பரிசார் நல்ல ஒரு க்ரோத் ஆயிருக்கு கம்பெனி

பி ரேஷியோ பாருங்கள் பத்து புள்ளி தொண்ணூத்தெட்டு நல்ல ஒரு பி ரேஷியோ இண்டஸ்ட்ரியல் பி பார்த்திங்கன்னா பதிமூணு புள்ளி எழுபத்தி நாலு ஸோ பி ரேஷியோ ஒரு பை தான் பத்து கீ பத்தில் நியரில் இருக்காங்க இருபது கீழே இருந்தாலே நம்ம பை பண்ணலாம் நல்ல ஒரு கம்பெனி ஏனிங் பர் ஷேர் பாருங்கள் நாற்பத்தி ஏழு புள்ளி எண்பத்தொன்னு சொல்ல நல்ல ஒரு ஹை ஏனிங் பர் ஷேர் ரெவன்யூ ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலு ஸோ நல்ல ஒரு ஹை ரெவனியூ தான் இருக்காங்க பி டவ்யூ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியே தள்ளி ட்ரேட் ஆகிற ஒரு ஸ்டாக் தான் இருந்தாலும் உங்கள் ஓன் இஸ் ஓன் இன்ஃபெக்ட் வச்சும் ட்ரேட் ஆகியிருக்கேன் டிவிடன் கொடுக்குறாங்க ஒரு ஷேருக்கு மூணு ரூபா டிவிடன் கொடுத்துருக்காங்க உங்கள் நெக்ஸ்ட் ரிசல்டே டேட் பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஏழாம் தேதி உங்கள் நெக்ஸ்ட் ரிசல்ட் இருக்குது ஸோ திங்கக்கிழமை இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட் இருக்குது ஸோ ரிசல்ட் இன்ஃபேக்ட் பண்ணி நம்ம அன்னைக்கு பை பண்ணால் கூட நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக நம்ம இந்த ஸ்டாக்கில் புக் பண்ணலாம் ஹிண்டால்கோவோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்னாக பார்த்துலாம் ப்ரொமோட்டர்ஸ் பாருங்க இந்த ஸ்டாக்கில் முப்பத்தி ஏழு பர்சன்ட் ப்ரொமோட்டர்ஸ் இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் ஆகிட்டு ஃபாரின் இன்வெஸ்டர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கில் இருபது பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க ரீட்டெயில் இன்வெஸ்ட் அதர்ஸ் பப்ளிக்னா நம்ம பார்த்திங்கன்னா வெறும் ஆறு பர்சன்டேஜ் தான் இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் டொமஸ்டிக் இன்வெஸ்ட் அதாவது டிஐவி பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக்ல முப்பத்தி ஏழு பெர்செண்டேஜ்ஜே ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க ஸோ ஷேர் கோல் பேட்டர்ன் நல்ல ஒரு கிளியர் அண்ட் கிறிஸ்டலாக இருக்குது பட் நீங்கள் கேட்கலாம் ஃபிஃப்டி பிலோ இருக்கு ஏன் இந்த ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னு பட் இந்த ஸ்டாக்கோட ஃபாரின் இன்வெஸ்டரும் டிஐயும் பாருங்கள் டொமெஸ்டிக் இன்வெஸ்டர் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க உங்கள் ஷேர் கோல்ட் பேட்டனுக்கு ஸோ இந்த ஸ்டாக்கை நம்பி பை பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக நம்பி பை பண்ணலாம் ஹிண்டால் கோவோட ஒன் டே கனெஸ்டுக்காக பார்த்துடலாம் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரு ஒன் டேவாக நல்ல ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் தான் கிரியேட் பண்ணியிருக்கு இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ டேஸாக உங்கள் ரிசல்ட் என்பாக் பண்ணி நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் போயிருக்கு ஒரு எந்த ஒரு ஸ்டாக்கும் ஒரு கரெக்ஷன் அகெயின் ஒரு ப்ராஃபிட் அகெயின் ஒரு கரெக்ஷன் இப்படி தான் போகணும் அப்போ தான் இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு லாங் டேர்ம் ராலிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ஸ்டாக்கு இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இப்போ ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபாயில் ட்ரெட் ஆகிட்டு இருக்குது நாளைக்கு ரிசல்ட் என்பாக் பண்ணி இந்த ஸ்டாக்கை பை பண்ணணும் அப்படின்னா ஐநூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது ஸோ ஐநூற்றி நாற்பது ரூபாய் ஒரு ஷார்ட் டேம் புக் பண்ணுறவங்க அந்த ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு ஒன் டேல ப்ராஃபிட் புக் பண்ணால் கூட இந்த ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கனா இந்த ஸ்டாக்கை ஒரு த்ரீ மந்த் நான் ஸ்டாக் ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஸ்டாக்லாம் பார்த்திங்கன்னா அந்நூற்றி எழுபத்தி நாலு ரூபா வரைக்கும் போகும் இதே ஸ்டாக்கை நம்ம ஒரு ஒன் இயர் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு வரைக்கும் போகும்